சிந்தாதிரி பேட்டையில தாதா ஒருத்தன் தகாத வேலையெல்லாம் செஞ்சாலும் சொல்லி அவனை கொலை செஞ்சிட்டு உள்ள போறேன். உனக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுத்தாங்க? 7 வருஷம் ஆச்சு. எனக்காக நீ தூக்கிலேயே தொங்கி இருப்பேன். காசு பணம் கொடுத்து தண்டனையை குறைச்சு உனக்கு 7 வருஷம் வாங்கி கொடுத்தேன், அது வேற கதை. போதுண்டா, எனக்காக நீங்க எல்லாருமே எத்தனையோ தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க. இதுக்கு தண்டனையே நான் ஏத்துக்கிறேன்டா. அண்ணாச்சி வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசினா அண்ணாச்சி பிடிக்காது. தெரியாது உங்களுக்கு? தெரியாது உங்களுக்கு? போங்க, போங்கடா. இல்ல நான் போக மாட்டேன். சதீஷ் பேசாத, உண்டாடா, போங்கடா. நான் விழுதுகளை இழந்த தனி மரண்டா. எனக்கு இனிமே எதுவும் கிடையாது. போங்கடா, எனக்காக நீங்க உழைச்சதெல்லாம் போதும். போங்கடா, போங்க. இந்த நேரத்தில் அதுவும் இந்த இடத்துல? ஐயா, இவன் தப்பு பண்ணவே. அண்ணாஜி, ஒரு காலத்தில் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கு சட்டத்தை மதிச்சு நடக்கிற ஒரு நல்ல மனுஷனா இருக்கீங்க. ஆமா ஐயா, தூய்மையான என் வாழ்க்கையில தூசு படுகிற வேலை வந்துருச்சு. என்னண்ணாச்சி சொல்றீங்க ஐயா? இவன் பிறக்கும் போதே குற்றவாளி. இவனால எத்தனையோ குடும்பங்கள் நாசமாயிருக்கு. தான் சொந்த குடும்பத்தையே நிர்மூலமாக்கின பாவியாயவன். அது மட்டும் இல்ல, பொண்ணு கொடுத்த சம்பந்தி வீட்டிலேயே பொண்ணை கடத்திட்டு வந்து பணம் பறிக்க முயற்சி பண்ணிக்கிறா இந்த ராஸ்கல். அதனாலதான் அந்த ஆண்டவ உத்தரவை கேட்டு நானே இவனை அழைச்சிட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லண்ணாச்சி, நான் வேலையை ராஜினாமா பண்றேன். உங்களை நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஐயா, போலீஸ் அதிகாரியான உங்க கல்யாணத்துக்கு நான் வந்தா அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிங்க மேலதிகாரிங்க உங்களுக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறதா நினைச்சு சந்தேகப்படுவாங்கன்னு தான் உங்க கல்யாணத்துக்கு நான் வரல. இப்ப நீங்க என்ன தப்பிக்க விட்டா அது நிஜமாயிரும் ஐயா. தொப்பிய போடுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க சார். அழைச்சிட்டு போங்க. கான்ஸ்டபிள் சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க அண்ணாச்சி. ஆர்த்தி எப்படிமா இருக்க? அப்பா, ஆர்த்தி அழாதம்மா, அழாதே. உட்கார்மா, உட்கார். ஏசி சார், ரொம்ப தேங்க்ஸ். பணம் போனதை பத்தி கூட கவலை இல்லை. தங்கச்சி திரும்ப கிடைச்சிட்டால அதுவே எங்களுக்கு போதும் சார்.
ஏன் சார், போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. கோர்ட் மூலமா உங்க படமும் கிடைச்சிரும். ரொம்ப நன்றி சார். மறுபடியும் என்கொயரிக்காக வருவோம். கான்ஸ்டபிள் சார், ஒரு நிமிஷம். அந்த ராஜேந்திரன் உங்களுக்கு என்ன உறவு? என் மருமக கமலியோட அப்பா. என் சம்பந்தி. ஏன் சார் அப்படியா? ஒரு நிமிஷம். போறமா இல்லையா சார்? எதுக்கே வந்திருக்க சார்? ராஜேந்திர கேஸ்ல வந்து அப்ரூவ் ஆயிருக்கான் சார். சரி, ஸ்டேட்மெண்ட் வாங்கிருங்க. வாங்கிக்கிறேன் சார். ரைட்டர் சார், ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கு எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார். எழுதி கொடுப்பாரு, கையெழுத்து போடு. சரி, அந்த எஸ்கேப்பான நாச்சியப்பன கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். நாச்சியப்ப வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி கூட விசாரிச்சு பார்த்தோம். ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நாச்சியப்பன் ராஜேந்திரோட சேர்ந்து கெட்டு போனனால அவன் பொண்டாட்டி கூட வீட்டுல சேர்க்கறது இல்லையா சார்? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் சார். நாச்சியப்பன் யார் யாரோட தொடர்பு வச்சுக்கான்னு சர்ச் பண்ணுங்க. அவனை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். ஓ அண்ணன், ராஜேந்திரன் என்ன மனுஷனா மிருகமா? தங்கச்சின்னு கூட பாக்காம மண்டைய இப்படி பொளந்து வச்சிருக்கான். அம்மா உயிர் தப்பிச்சது. சரி, ஆர்த்தி வீட்டுக்கு நீ போனியா? என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. தப்பிச்சு போயிட்ட. இப்ப பூஜா குட்டி போன் பண்ணி தான் எங்களுக்கே விஷயம் தெரியும். வாங்க உட்காருங்க. சீதா, நீ எப்படிமா இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஆர்த்தி வந்துட்டாளா? ஆர்த்தி வந்துட்டாமா. போலீஸ்காரங்க பாதுகாப்பா திரும்ப கொண்டு வந்து விட்டாங்கம்மா. இப்பதான் மனசே எனக்கு நிம்மதியா இருக்குமா. சீதா, ஆர்த்தி திரும்ப கிடைச்சதுக்கு உனக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல மாமா. இதோ இவளுக்குதான் சரியான நேரத்துக்கு போய் அண்ணாச்சி கிட்ட சொன்னேன். அதனாலதான் ஆர்த்தியும் நானும் தப்பிக்க முடிச்சது. இனிமே அவன் ஆண்டவன் தான் தண்டிக்கணும். இல்ல, ஆண்டவனுக்கு அந்த வேலையை வைக்காம அண்ணாச்சியே அவனுக்கு தண்டனையை கொடுத்துட்டாருமா. அதுக்காக இப்ப அவர் ஜெயில இருக்காரு. என்னது, அண்ணாச்சி ஜெயில இருக்காரா? உங்க பாக்கணும்னு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. யாருன்னு கேட்டியா? சீதாவும் ஆண்டாள் மாமியுமா. துஷ்டர்களை வதம் அளித்த அழிக்கணும். இது உலகத்தோட நியதி. அம்மாவை நினைச்சுக்கிட்டு வீட்டிலேயே இருந்த நீங்க இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் இப்படி ஒரு சூர சமகாரம் நடக்கணும்னு நான் எதிர்பார்த்ததுதான். என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? தாயே, கூடிய சீக்கிரமே ஜெயில் தண்டனையை ஏத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ பூஜா மூலியமா செய்தி சொல்லி அனுப்புனேன். அது நடக்காம போயிருந்தாலும் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு எனக்கு நானே முடிவு பண்ணிட்டேன். எப்படியோ ஒரு துஷ்டனை அழிச்சு எல்லாருடைய கண்ணீரையும் துடைச்சிட்டேள். தாய், என் உடம்பு தான் ஜெயிலுக்குள்ள இருக்கு. ஆனா என் மனசு உன்னையும் என் மக வள்ளிக்கண்ணையும் என் பேத்தி வித்யா உன் அக்கா கனகா
இவங்களையே சுத்திக்கிட்டு இருக்கு. மாமி, சீதாவை பத்திரமா பார்த்துங்க. போயிட்டு வாங்க. நான் சீதாவை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. போயிட்டு வாங்க. வர வர அண்ணாச்சி. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து கையெழுத்து போட்டா பாடியை கொடுப்பாங்க. போயிட்டு வந்துடலாம் வாங்க. வேண்டாம் சீதா, நான் வரல. என்னன்னு சொல்றீங்க? அவர் உயிரோட இருக்கும்போது பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் உதவியே இல்லை. எனக்கும் என் குழந்தைங்களுக்கு கூட ஒன்னும் செய்யல. அட்லீஸ்ட் அவர் போனதுக்கு அப்புறம் அவர் நல்லது பண்ணட்டும். அண்ணே. ஆமா சீதா, அவரோட பாடியை மெடிக்கல் காலேஜ் கொடுக்கறதுக்கு சம்மதம்னு நாம எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அட்லீஸ்ட் அவர் போனதுக்கு அப்புறம் அவரோட பாடியாவது மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு உதவியா இருக்கட்டும். என்ன நீ, இது இதான் உங்க முடிவா? ஆமா கனகா. ராஜேந்திரன் கடத்தல் சம்பந்தப்பட்ட கார் நம்பரை வச்சு ஆர்டி ஆபீஸ்ல அந்த அட்ரஸ் விசாரிச்சீங்களா? இல்ல சார், ஆர்டி ஆபீஸ்க்கு நம்ம ஆட்களை அனுப்பிச்சிருக்கோம். அந்த நாச்சியப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நாச்சியப்பை வீட்டை சுத்தி நம்ம ஆட்கள் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சார் இது, எப்ப பார்த்தாலும் அறகுறைய பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. கோர்ட்ல வேற கேஸ் ஃபைல் பண்ணனும். ஆமா, ராஜேந்திரனோட பாடிய அவங்க ஃபேமிலில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், ராஜேந்திரனோட வைஃப் அவருடைய பாடிய மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ண சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமா சார், ராஜேந்திரன் உயிரோட இருக்கும்போது எல்லாத்துக்கும் தொந்தரவா இருந்தாரு. அவர் இறந்த பிறகாவது அவருடைய பாடி 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பெரிய விஷயம் சார் அது, கட்டாயம் அவங்களை பாராட்டணும். ஏன் டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பயத்தினால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதான் இந்த புலம்பல். டாக்டர், அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இன்னும் 1 hour ஷி வில் பி ஆல் ரைட். ஒரு டாக்டரா இல்ல, உங்க ஃப்ரெண்டா சொல்றேன். ஆர்த்தி ரிஷி ரிஷின்னு புலம்புறத பார்த்தா அந்த ரிஷி இதுல சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு தோணுது எனக்கு. அது என்னன்றத பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர், நான் வரேன். ஆமா மாமா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆர்த்தி நேத்து நைட்டு தூக்கத்துல இப்படிதான் ரிஷி கார்ல ஏறி போனேன்னு புலம்பிட்டே இருந்தா. ஏம்மா, ராஜேந்திரனோட ரிஷி இதுல சம்பந்தப்பட்டிருப்பானோ? இல்ல மாமா, ரிஷி இந்த கடத்துல சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாரு. இது முழுக்க முழுக்க எங்க அப்பாவோட அயோக்கியத்தனம் தான். வணக்கம் சார், என் பேர் ரிஷி, இந்த ஏரியால தான் இருக்கேன். சொல்லுங்க என்ன விஷயம் சார். நான் இப்பதான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட காரை கொடுத்துருந்தேன். ஊர்ல இருந்து வந்து பார்த்தா ஃப்ரெண்டையும் காணோம் காரையும் காணோம் சார். சார் இப்படி மொட்டையா சொன்ன எப்படி சார்? உங்க ஃப்ரெண்டோட பேர் என்ன, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் சொல்லுங்க சார். அவர் பேர் ராஜேந்திரன், ஒரு விதத்தில் அவர் எனக்கு சொந்தக்காரர் வேற. அப்படியா, எதுக்காக அவர்கிட்ட காரை கொடுத்தீங்க சார்? அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரடிபுத்தூர் கிட்ட ஏதோ மாந்த் ஆஃப் சேலுக்கு இருக்கு, அதை பார்ட்டி காட்டும், உங்க கார் கொடுத்தா வசதியா இருக்கும்னு சொன்னாரு, அதான் கொடுத்தேன். போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவர் வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்தது. ஒருவேளை அவர் வீடை காலி பண்ணிட்டாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.
வண்டி நம்பர் சொல்லுங்க. என்ன மாமா சொல்லுங்க. உட்காருமா சொல்றேன். ஆர்த்தி அடிக்கடி தூக்கத்துல ரிஷியோட கார் வந்தது அதனால்தான் அதுல போனேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. எனக்கு என்னவோ ரிஷி இதுல சம்பந்தப்பட்டிருப்பான்னு சந்தேகமா இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காது மாமா. ரிஷி எதுக்காக ஆர்த்திய கடத்தணும்? நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. இந்த விஷயமா நான் ரிஷி கிட்ட பேசுறேன். சரிம்மா. சீதா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? ஒண்ணு இல்ல அத்தை, அண்ணி வீட்டுக்கு வீராசாமி மாமா வந்திருந்தாரு. அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொன்னார்? ஆர்த்திக்குன்னு மயக்கம் தெரியலையா, அந்த மயக்கத்திலையும் ரிஷி கார் வந்தது அதனால்தான் நான் போனேன்னு அடிக்கடி அவ புலம்புறாளா? இது என்ன புது கதையா இருக்கு? ரிஷிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ரிஷியோட கார் ராஜேந்திரனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதான் அத்த தெரியல. என்ன ஏதுன்னு ரிஷியை போய் கேட்டா தெரியும். ஆமாங்க, ஒயிட் ஜென் 7670. வாசித்தா? ஆ சரிங்க, கொஞ்சம் இமிடியேட்டா ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே உக்கார் சீதா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்க, ஏதாவது விசேஷமா? விசேஷம் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியாது போல இருக்கு. என்ன விஷயம்? நான் ரெண்டு நாளா ஊர்ல இல்ல, என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக பெங்களூர் போயிருந்தேன், நேற்று காலைல தான் வந்தேன். கார்ல தான் ஊருக்கு போனீங்களா? இல்ல இல்ல, அவசரமா போனதுனால ஃப்ளைட்ல போயிட்டேன். ஆமா, உங்க அண்ணாவை பாத்தியா? நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ பிசினஸ்ன்னு என் காரை வாங்கிட்டு போனாரு. நான் சாவியை வேலைக்காரிக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தா சாவியும் ரிட்டர்ன் பண்ணல, அவரையும் காணோம் காரையும் காணோம். நான் பல இடங்களில் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. அதான் வேறு வழி இல்லாமல் போலீஸில் கூட ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சாரி ரிஷி. இப்போ எங்கள் அண்ணன் உயிரோடு இல்லை. என்ன சித்த சொல்கிற? ராஜேந்திரன் இறந்துட்டாரா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு தேவைப்படுதுன்னு என் காரை எடுத்துகிட்டு போனார். ஆக்சிடென்ட் ஏதாவது? இல்லை ரிஷி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஊரில் இல்லாத சமயத்தில் உங்கள் காரை எடுத்துக்கிட்டு என்னென்னமோ செஞ்சிட்டார். என் காரை யூஸ் பண்ணியா? ஆமாம் ரிஷி, உங்கள் காரில் ஆர்த்தியை கடத்திட்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு வீராசாமி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி 25 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்தாதான் உங்கள் பொண்ணை உயிரோடு அனுப்புவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. என்ன சித்தா சொல்கிற, உண்மையா? ஆமாம் ரிஷி, பொண்ணை காப்பாற்றுங்கிறதுக்காக மாமா 25 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போனார். இந்த விஷயம் அண்ணாச்சிக்கு தெரிஞ்சு அண்ணாச்சி எங்கள் அண்ணனை கொலை பண்ணிட்டாரு. ஓ காட். ஆர்த்திக்கு எதுவும் ஆகலையா? அவளுக்கு ஒன்றும் ஆகலை, போலீஸ்காரங்க அவளை பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா என்ன, ஆர்த்தி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ரிஷி கார் வந்தது அதனால்தான் நான் கிளம்பி போனேன்னு மயக்கத்தில் என்னென்னமோ புலம்புறாளா. மாமா வேற இப்படி நடந்ததுக்கு நீங்களும் காரணமா இருப்பீங்களோன்னு சந்தேகப்படுறாரு.